வானமூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரு ஜன்னி பின்புறலி வந்த வேயா பாடத்து இரவில் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஏழாம் வகுப்புல இரண்டாம் பருவத்துல முதல் எல்ல இரண்டாவது பக்கம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரு ஜன்னி பின்புறலி வந்த வேயா பாடத்து இரவில் பின்புறலி வந்த வேயா பாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சூடன் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் தூரை அழுவத்து ஓடுகளும் கரையும் தூரை வானம் ஊன்றிய மதலை போல பின்புறடி வந்த கயா பார்த்து இரவில் பின்புறடி வந்த கயா பார்த்து இரவில் மாட்டிய இலங்கு கூட நெகிழி உறவு நீர் அழுவத்து கரையும் தூரை அழுவத்து கரையும் தூரை அழுவத்து இப்ப இந்த பாட்டுகளுடைய பொருள் விளக்கத்தை பார்க்க போறோம். அந்த கலங்கரை விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கீழே விழுகாம இருக்கிறதுக்கு இந்த வானம் என்ன செய்யறான், தூண் போல தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஏணி மூலமாக ஏற முடியாத அளவிற்கு என்ன செஞ்சிருக்கான், இந்த கலங்கரை விளக்கம் அவ்வளவு உயரத்துல இருக்குதான். எந்த கூரையும் வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட தன்மையில விண்ணை முட்டும் அளவிற்கு மாடத்தை உடையதாக இருக்கிறதான். அந்த மாடத்துல இரவில் ஏற்றப்பட்ட அந்த எரியும் விளக்கு இருக்கு பாத்தீங்களா, கடலில் துறைமுகம் தெரியாமல் கலங்கக்கூடிய மரக்கலங்களை தன்னுடைய துறைமுகம் நோக்கி அழைத்து வருவதற்காகத்தான் இந்த கலங்கரை விளக்கு பயன்படுவதாக இந்த பாடல் மூலமாக சொல்றாங்க. இந்த பாடலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் வந்து கடியலூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல வாழ்ந்திருக்கிறாரு. பத்துப்பாட்டில் இருக்கக்கூடிய பெருமாநாற்று படை பட்டினப்பாளை என்று சொல்லக்கூடிய நூல்களை ஏற்றியிருக்கிறாரு. இந்த பெருமாநாற்று படையினுடைய பாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடியவன் தொண்டைமான் இளந்தரையன். நூல்ல வந்து 346 முதல் 351 வரைக்கும் இருக்கக்கூடிய அடிகள் வந்து நமக்கு பாடமாக தரப்பட்டிருக்கிறது. நல்லவர்களுடன் பரிசு பெற்று திருப்பக்கூடிய புலவர் பாணர் போன்றோர் வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதற்காக பாடக்கூடிய பாட்டு பேரு ஆற்றுப்படை இலக்கியம். பிறருக்கு வழிகாட்டியாக பாடப்படுவது இந்த ஆற்றுப்படை இலக்கியம். சரிங்களா, நன்றி.